யோகா. திஸ் இஸ் பிருந்தா ஹியர். இந்த யோகா செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புஜாங்காசனா. A gentle back bend practiced from a face down position that warms and strengthens the spine while opening the chest. It is commonly performed in a cycle of asanas in Surya Namaskar. Salute to the sun. Bhujangasana. The term comes from a Sanskrit bhujanga meaning serpent or snake, and asanas means posture or seat. The English name for the pose is cobra pose. It is also known as downward dog pose. இப்போ இந்த யோகாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல பார்க்கலாம். தோஸ் ஹூ ஹேவ் நெக் பெயின் ரிலேட்டிங் டு ஸ்பாண்டிலைசிஸ் கண்டிப்பாக இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த யோகாவை பண்ணவே கூடாது. ஸ்பைன் இன்ஜுரிஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டவங்க, அப்புறம் ஹெர்னியா ப்ராப்ளம் உள்ளவங்க, இவங்க யாருமே கண்டிப்பாக இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த யோகா என்னென்னு பார்க்கலாம். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த ஸ்பைன், இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த வெர்டிபரல் காலம், it strengthens the biceps and triceps, it stretches lungs, chest, shoulders and abdomen, it stimulates abdominal organs, it helps release stress and fatigue, it tones buttocks, it improves posture. நம்ம நெக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்றதுனால neck related diseases, thyroid, இது எல்லாமே சரியாக்கி கொடுக்குது. இந்த யோகா பண்ணும்போது நம்ம ஹிப்ல இருந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்றதுனால ஹிப், செஸ்ட், ஷோல்டர்ஸ், ஸ்பைன் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. செஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால நமக்கு லங்ஸ் அண்டு ஹார்ட் வந்து நல்லா ப்ரீத் பண்ண முடியுது. ஸ்பைனுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஆஸ்மாவை பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணுது. ஐசைட் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹிப்பு சம்மந்தப்பட்ட என்ன டிசீஸாக இருந்தாலும் அது எல்லாமே சரியாக்கி கொடுக்குது. கிட்னி ப்ராப்ளம், ஸ்ப்ளீன், குடல் நோய்கள் இது எல்லாமே சரி பண்ணிடுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். இந்த யோகாவை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் யோகா பண்ணுங்கள். இப்போ இந்த யோகாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. முதல்ல குப்புறப்படுங்க. படுக்கும்போதே கால்களை நல்லா தள்ளி வச்சு கைகளை நீக்கி நல்லா ரிலாக்ஸ் பொசிஷனில் படுங்க. இப்போ கைகளை மடக்கி கைகள் மேலே முகத்தை வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கால்கள் ரெண்டையும் ஒன்று சேருங்க. கைகளை செஸ்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நல்லா உள்ளங்கைகளை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மெல்ல பேக் பெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பேக் பெண்ட் பண்ண முடியுமோ அதை பேக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நம்ம கண்கள் வந்து மேல் நோக்கி பார்க்கணும். இவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் போதே நம்ம ப்ரீத்திங்கில் ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ 10 seconds, 5 seconds, 15 seconds அது மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணிட்டு மெல்ல ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த யோகாவை மறக்காம டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல் யோகாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை, சீயா.